ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மிஸ் வீலாக். இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயம் பண்ண போகிறோம். மாஸ்க் வந்திருக்கோம். இது வந்துட்டு பஹ்ரைனில் புசைட்ன்ற ஏரியாவில் இந்த மாஸ்க் இருக்குது. இது வந்து பப்ளிக் எல்லாருக்குமே, எல்லா ரிலீஜியனுக்குமே வந்து அலோடு பார்க்கலாம். வந்துட்டு இன்னொரு கிராண்ட் மாஸ்க் இருக்குது, அதை இன்னொரு நாள் நாங்கள் எடுத்து போடுறோம். நம்ம உள்ளே போகிறதுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது. லேடிஸ்க்கு ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு தான், நம்ம பிளாக் ட்ரெஸ் இல்லை எனி கலர், பட் ஃபுல் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு தலையை மூடிட்டு அப்புறம் போகணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த மாஸ்க்கை உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் கிராண்ட் மாஸ்க் தான் போகலான்ட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி வந்துட்டு கிராண்ட் மாஸ்க் வந்து மூடியிருந்தாங்க. இதை வெளியிலேருந்தே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அல்ஹசன் மாஸ்க் போகலாம். அப்படி பாருங்கள், இதுதான் பஹ்ரைனில் இருக்க மிகப்பெரிய ஒரு மாஸ்க்கு. இப்போ நம்ம புசைட்டினில் இருக்க அல்ஹசன் மாஸ்க்குக்கு வந்துட்டோம். வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குல்ல. அடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இப்போது நம்ம மாஸ்க் உள்ளார வந்தாச்சு. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு லேடிஸாக இருந்தால் ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கணும். அவங்களே எங்கள் ட்ரெஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்சதை எடுத்து போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ நம்ம மாஸ்க் உள்ளே வந்தாச்சு. மாஸ்க் ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. அப்படியே மாஸ்க் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்க்கலாம். வாங்க. இப்போ நமக்கு வந்து மாஸ்கில் இருக்கிற விஷயங்களை பற்றிலாம் நமக்கு சொல்லுவாங்க. எப்படி ப்ரே பண்ணோம், இஸ்லாம்னா என்ன அப்படின்றதுலாம் நமக்கு சொல்லுவாங்க கைடு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாஸ்க்கை வந்து 18 தான் கட்டி முடித்ததாக சொல்கிறாங்க. துர்க்கிஷ் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. டோம், லைட்டுங்க, இது எல்லாமே துருக்கியிலேருந்து தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி கப்பலில் வந்து இங்கே அசம்பிள் பண்ணி மாட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்க கார்பெட் கூட துருக்கிஷ் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்க வுட் ஒர்க் எல்லாமே சவுத் இந்தியாவிலேருந்து டீ கூட் வச்சு தான் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. வந்து யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கூலிங்காக நல்லா ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும், ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. மாஸ்க்கு மேலே இருக்க இந்த குமிழ் வடிவம், இது வந்துட்டு டோமுன்னு சொல்லுவாங்க. இந்த டோம் வந்துட்டு 10 மீட்டர் ஹைட்டும் 10 டயாமீட்டரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாஸ்க்குள்ளார டெம்பரேச்சர் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும். இமானன்றவங்க தான் வந்துட்டு முதல்ல வந்து ப்ரே பண்ணுவாங்க, அதை தொடர்ந்து மற்றவங்கலாம் வந்து வழிபடுவாங்க. ஸோ அவர் சொல்கிறது எல்லார் காலத்துலேயும் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டோமோட ஷேப் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாஸ்க்குள்ளார 2000 மக்கள் வரைக்கும் கீழே இருக்கவங்க எல்லாமே ஆண்களும் மேலே வந்து பெண்களும் இருந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கர்வ் ஷேப், அதை தான் வந்து நோக்கி வந்துட்டு எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்க. இமான் வந்து அதுக்கு முன்னாடி தான் நின்று வந்துட்டு ப்ரேயரை சொல்லி ஆரம்பிப்பார். மெக்கான்றது தான் வந்துட்டு இவங்களுடைய ஹோலி மாஸ்க்கு. ஸோ அந்த மெக்கா வந்துட்டு சவுதியில் இருக்கனால இப்போ எல்லா மசூதிகளும் மெக்காவை நோக்கி தான் இருக்கணும். வெஸ்டை நோக்கி இங்கே இருக்க மாஸ்க்கெலாம் கட்டியிருக்கிறதா இங்கே சொல்கிறாங்க. This is the first chapter of the Quran, and after reading it we say Ameen. Ameen means may God Almighty accept it from us. And the final prophet was in Arabia. His name was Muhammad, and the revelation given to him is compiled into a form of a book called Quran. இங்க ப்ரே பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது இவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி வந்து வழிபடணும், இவங்களோட வழிமுறை எப்படி அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சமாதி அது போலலாம் வந்து மாஸ்க்குள்ளார இல்லை. எல்லாருமே வந்து மெக்காவை நோக்கி வழிபடுறது மட்டும்தான் இங்கே ஒரே ஒரு இது. இப்போ ஒரே கடவுள் நம்ம சொல்கிறத அவங்க அல்லான்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறதா சொல்கிறாங்க. கைடு வந்து
சொன்னதுலேருந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. விருப்பம் இருந்தால் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணானா நமக்கு வந்து ப்ரைஸும் கொடுப்பாங்க. What is the meaning of the word Muslim? It's like surrendering yourself to the only one Muslim. So avanga vandu naal question namakku ketanga mune mukka answer namak correct ah solliyaachu so nam gift eduthukalam. Abraham and she says she's an Abraham, Jesus and Muhammad. Yes, excellent. Sending. So he's not, Allah's not a, Allah's the creator, the only God. He's not a messenger. He's not a messenger. He's not a human being. He comes from India. Allah says, take three gifts. We have mugs, we have pencils. And the perfume is the last one left, if you... Yes, it's on focus. Very good. You have a baby? Yeah. Where is she? How do I hold this? Which one do you choose for her? Madhu. If you wish, you can have one for each person. This is, we wear it. நம்ம வந்து அரபு நாட்டில் இருக்கிறனால அரேபியர்களுடைய முக்கியமான உடை வந்துட்டு ஃபுல்லாக பெண்களாக இருந்தால் கருப்பு அணிஞ்சிக்கிறது, அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் அணிஞ்சிப்பாங்க, தலையில் வந்துட்டு ஒரு தலைப்பகை மாதிரி வச்சு. இங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு இங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது எப்படி இருக்குன்றதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்தோம். வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் அணிஞ்சு இந்த மாஸ்க்குள்ளே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு டிவைன் ஃபீல் கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து நமக்கு வந்துட்டு இஸ்லாமிக் பற்றியும் அந்த குரான் பற்றியும் எப்படி ப்ரே பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அரபிக் ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணோம். ஸோ எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இது போல் ஒரு நல்ல கான்செப்டில் கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு நல்ல இடத்துல ஒரு அழகான லொக்கேஷன் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். கீப் சப்போர்ட்டிங். நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ சி யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ அண்ட் பை பை.